என்னாச்சு சாப்பிட்டியா பாப்பா? சாப்பிட்டியா? என்னாச்சுப்பா சாமி கும்பிட்டு ஸ்கூல் போறியா? நல்லா படிக்கிறியா? ஏன் ஒரு மாதிரி இருக்க சொல்லுப்பா, சொல்லு செல்லம், ஏன் ஒரு மாதிரி இருக்க? வீட்டுல ரொம்ப கஷ்டமா இருக்கு, சாப்பாட்டுக்கு வழி அரிசி பருப்பு கஷ்டமா இருக்கு. ஐயோ ஐயோ, சாமி கும்பிட்டு போலான்னு வந்தியா? உங்க அம்மா எங்க இருக்காங்க? வீட்ல இருக்கறாங்க. அப்படியா? சாப்பாடு கஷ்டமா இருக்கா? எத்தனை படிக்கிற? 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 6th ஸ்டாண்டர்ட் படிக்கறியா? ஓ, ஏமா அவ்வளவு கஷ்டப்படுறம்மா. வீடு எங்க இருக்கீங்க? லாஸ்ட்ல போறோம். லாஸ்ட்ல போணுமா? அப்ப அம்மா கூட்டி போற வரியா? சரி சரி, நான் வாங்கி தரேன் உனக்கு. வீடு பக்கத்துல தான் இருக்கா, உனக்கு அரிசி வாங்கி தரேன். சரிம்மா, வா போலாம். அம்மா இந்த மாதிரி வருத்தப்படுற, கவலைப்படாத, அம்மா வாங்கி தரேன். இந்தாங்க ஒரு அரிசி முட்டை கொடுங்க. என்ன பாப்பா, நீ அரிசி முட்டை கேட்டு சாமி கிட்ட வேணும், சாமி உனக்கு கொடுக்குமோ இல்லையோ அம்மா வந்து உனக்கு நான் கொடுக்குறேன். மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்ததா, சாப்பிட்றது கூட நீ வந்து கஷ்டப்படுறன்னு எனக்கு, அதனால உனக்கு நான் வந்து அம்மா வந்து அரிசி முட்டை வாங்கி கொடுத்துருக்கேன். என்ன இந்த நல்லா இருக்கா? நல்லா படிக்கணும் சரியா? அம்மாவுக்கு ரொம்ப பசிக்குதுங்க. எங்கப்பா ஹோட்டல் இருக்கு? பரவாயில்லப்பா, நீங்களே கஷ்டப்படுறீங்க. எப்படி வேணாமா? நான் வேணாம் விடுமா? பரவாயில்ல வாங்க. ஐயோ பரவாயில்ல, இருக்கட்டும்ப்பா. சரி போங்க, வரேன். சாமி கும்பிட்டு இருந்தனா இவங்க நம்மளுக்கு என்னன்னு கேட்டு அரிசி எல்லாம் வாங்கி கொடுத்தாங்கம்மா. இந்தமாங்க, நான் சாமி கும்பிட்டு இருந்தேம்மா. என்ன சாமி கும்பிடுறேன்னு சொல்லிட்டு கஷ்டமா இருக்கு சொல்லனா அவங்க அப்போ அரிசி எல்லாம் வாங்கி கொடுத்தாங்கம்மா. ஐயோ பரவாயில்ல, இருக்கட்டும்மா. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இது போல சாப்பாடு போடுங்க. ஐயோ பரவாயில்ல, இருக்கட்டும்மா. ஐயோ பரவாயில்ல, இருக்கட்டும்மா. ஐயோ வேணாம் வேணாம், இருக்கட்டும். வீட்டுல இருக்கட்டும், போட்டு கொடுக்குறேன்மா சாப்பாடு. இப்போதான் சாப்பிட்டது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது, சூப்பரா இருந்தது. பாப்பா வாமா, ஏன் தயங்கி நிக்கிறேன்? சூப்பரா நல்லா சொல்லலாம். அம்மா வந்து எல்லாத்துக்கும், அம்மா வந்து சரி ஹோட்டல் சாப்பிட்ட, நீ வந்து உன்னோட அன்புக்காக கூப்பிட்ட, அதனால வந்தேன். உங்க வீட பார்த்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. நல்லா படிக்கணும் சரியா? நல்லா படிமா. அதே மாதிரி உன்னோட படிப்புக்கு எதுவாக இருந்தாலும் அம்மா நான் உனக்கு ஃபோன் நம்பர் கொடுத்து போறேன், கண்டிப்பா அம்மா வந்து காண்டாக்ட் பண்ணு சரியா? அம்மா நீங்க பிள்ளைய நல்லா பாத்துக்கோங்க சரிங்களா? நல்லபடியா வச்சுக்கோங்க. எதுவும் நீங்க கவலைப்படாதீங்க, எந்த ஒரு உதவியா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க சரியா? ரொம்ப நல்லா இருந்தது, சாப்பாடுலாம் சூப்பரா இருந்தது. நீங்க நல்லபடியா இருக்க, உங்க வீட்டுக்காரர் இல்ல? வீட்டுக்காரர் இல்ல. சரி சரி, நல்லா இருங்க, நான் ஆசீர்வாதம் பண்றேன்னா வாங்க வாங்க. நல்லா 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 இருக்கு, நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க சரியா? ஏதாவது வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்க, நான் நம்பர் கொடுத்துருக்கேன் சரிங்களா? வரட்டுங்களா? ம்.
பத்திரமா. ஆ சரி வரம்மா. அப்பா இப்போதான் சாப்பிட்டது ரொம்ப சந்தோஷமா இருந்தது, சூப்பராக இருந்தது. பாப்பா வாமா, ஏன் தயங்கி நிற்கிறேன்? சூப்பராக நல்லா இருந்துச்சு சொல்லலாம். அம்மா வந்து எல்லாருக்கும் போவாங்க. அம்மா வந்து சரி ஹோட்டல் சாப்பிட பார்த்தா நீ வந்து உன்னோட அன்புக்காக கூப்பிட்டேன், அதனால் வந்தேன். உங்கள் வீடை பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நல்லா படிக்கணும் சரியா? நல்லா படிமா. அதே மாதிரி உன்னோட படிப்புக்கு எதுவாக இருந்தாலும் அம்மா நான் ஃபோன் நம்பர் கொடுத்து போகிறேன், கண்டிப்பாக அம்மாவை வந்து காண்டாக்ட் பண்ணு சரியா? அம்மா நீங்கள் பிள்ளைய நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா? நல்லபடியாக வச்சுக்கோங்க. எதுவும் நீங்கள் கவலைப்படாதீங்க, எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க சரியா? ரொம்ப நல்லா இருந்தது, சாப்பாடெலாம் சூப்பராக இருந்தது. அது வேறையா, ஆடி மாதம் எல்லா இடத்துலையும் கூழ் குடிக்கலான்னு பார்த்தேன், நீங்கள் வந்து அழகாக சாப்பாடே கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏதோ ஒரு ஏழைக்கு இருக்குது, ஏழைக்கு எந்த ஒரு கூழுக்கு ஒரு சாப்பாடு நீங்கள் போட்டது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்ததும்மா. நீங்கள் நல்லபடியாக இருங்க. உங்கள் வீட்டுக்கார் இல்லை இல்லை? வீட்டுக்கார் சரி சரி சரி, நல்லா இருங்க. நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன்னா வாங்க வாங்க வா. நல்லா நல்லா இருக்கும், நல்லா இருக்கும்மா, நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க சரியா? ஏதாவது வேணும் எனக்கு கால் பண்ணுங்க, நான் நம்பர் கொடுத்துருக்கேன் சரிங்களா? வரட்டுங்களா? என் யூடியூப்பில் இருக்கும் என் அனைத்து சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய வந்து சந்தித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயிலில் வந்து கும்பிட்டு இருந்தது. அந்த தெய்வங்கள் வந்து குறைய தீர்க்குமோ இல்லையோ, திருநங்கை ரோஜாம்மா கண்ணில் பட்டால் கண்டிப்பாக வந்து அந்த குறைய நான் தீர்ப்பேன். அந்த மாதிரி அந்த குழந்தைக்கு ஆறுதல் சொல்லி அந்த குழந்தையோட மனசு என்ன வேணும்னு கேட்டு அவங்களுக்கு அரிசி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உடனடியாக போய் அந்த குழந்தைக்கு அரிசி வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் போயிட்டு வாங்கம்மான்னேன். நானும் வேறு சம பசியில் இருந்தேனா ஹோட்டல் போகலான்னு பார்த்தேன், பாப்பா வந்து விடலை, அதனால் வாங்க வீட்டுக்கு வாங்கம்மா அப்படின்னு சொல்லி வீட்டில் சாப்பாடு கொடுத்து ரொம்ப உபகரணங்கள்லாம் நல்லா கொடுத்தேன். பாப்பா அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும். எதுக்கு வந்து நான் பசின்னு வந்து அந்த குழந்தைக்கு சொன்னு கேட்டிங்கன்னா, அந்த நெஞ்சத்தில் இந்த இப்பையிலேருந்து அந்த ஒரு உணர்வு வந்து பசின்னு கேட்டோம்னா அந்த குழந்தைகள் மற்றொரு காலங்களில் கண்டிப்பாக அந்த இரக்கத்தை வந்து நான் உள்ளே வந்து இந்த நெஞ்சில் விதைச்சிருக்கிறேன். என்னடா இது இவங்க திடீர்னு வந்து கடவுள் அம்மன் கெட்டப்லாம் போட்டிருக்காங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா? இல்லைங்க, நம்மளை படைத்த கடவுளே எந்த ரூபத்துலேயும் வரலாம். கடவுளே உங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்ட மாதிரி ஒரு ஐதீகத்தில் தான் இந்த அம்மனோட உருவத்தை வந்து நான் வந்து போட்டேன். மற்றபடி வேறு எந்த கண்ணோட்டத்துலேயோ என்ன நான் விமர்சனப்படுத்திக்கவோ அதெல்லாம் கிடையாது. யாருன்னு பசின்னு கேட்டால் அட்லீஸ்ட் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க, அப்படி இல்லைனா ஒரு டீயாவது வாங்கி கொடுங்க. அது அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். மனிதநேயத்தோடு இந்த உதவியை செய்யுங்க. இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்காக ஒரு நல்ல ஒரு கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலிக்கு நம்ம ஒரு குழந்தைக்கு வந்து நம்ம உதவி பண்ணியிருக்கோம். அதுவும் என்ன ரூபத்தில்? அம்மன் ரூபத்தில் அவங்களுக்கு போய் உதவி பண்ணியிருக்கோம். அந்த ரூபத்துலேயும் எந்த அவதாரம் எடுத்து கூட நம்மளை வந்து பசின்னு கேட்பாங்க. அதனால் அன்னதானத்தை கண்டிப்பாக நம்ம வாரி வழங்கணும், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செய்யணும். மேற்கொண்டு அந்த குடும்பத்துக்கு எந்த உதவியாக இருந்தாலும் என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக அவங்க நீ காண்டாக்ட் பண்ணுவாங்க. எந்த நேரத்தில் அவங்களுக்கு அந்த உதவியை நான் செய்து காத்துட்ருக்கிறேன். மீண்டும் ஒரு அடுத்த நிகழ்வுடைய நான் உங்களை சந்திப்பித்து உங்கள் சமூக சேவையை திருநங்கை ரோஜா. நன்றி, வணக்கம்.